ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிக்கி உலகம். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெயிட் கெயின் சேலஞ்சோட டே 10 என்ன ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சத்துமாவு தான் பண்ண போகிறோம். சத்துமாவு பண்ணுறதுக்காக வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோன்னு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து நல்லா வந்து அந்த சக்கரை வந்து நம்ம போட்ட நாட்டு சக்கரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே சத்துமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணியில் கலந்துட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த நாட்டு சக்கரையோட மிக்சரோட வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா கொதித்து அது வெந்து வந்துச்சுன்னா நமக்கு வந்து சூப்பரான வந்துட்டு சத்துமா வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இப்போ திக்காக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காகணும். லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிருங்க. நமக்கு சூப்பரான சத்துமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி மாதுளம்பழம் எடுத்துருக்கோம். மாதுளம்பழம் வந்து உடச்சிட்டு அதை வந்து அப்படியே சாப்பிடுங்க. அது வந்து அந்த சீடோடு சாப்பிட்டிங்கன்னா அது வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாதுளம் பழத்தையும் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுதான் வந்து இன்றைக்கி இன்றைக்கான நம்மளோட டே 10 நம்ம வெயிட் கெயின் சேலஞ்ச் ஃபுட். மாதுளம் பழமும் சத்துமாவும் தான் இதுதான் இன்றைக்கி நம்மளோட டே 10 ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ, பாய்.